ஐஎன்எஸ் விக்ரந்த் வெறுமனே ஒரு போர்க்கருவி கிடையாது. இது இந்தியாவுடைய அறிவுக்கும் திறமைக்குமான சான்று. இது வித்தியாசமானது, இது முக்கியமானது. இந்த வார்த்தைகளோட இந்திய பிரதமர் மோடி ஐஎன்எஸ் விக்ரந்த் அப்படிங்கிற ஏர்கிராஃப்ட் கேரியரை இந்தியாவுடைய சேவைக்காக அர்ப்பணம் பண்ணார். இந்த ஐஎன்எஸ் விக்ரந்த் அப்படிங்கிறது என்ன, இதனுடைய பொட்டன்ஷியல் என்ன, இது எப்படி செயல்படும், இது இந்திய இராணுவத்துக்கு ஏன் ரொம்ப முக்கியமானது, அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விமான தாங்கி கப்பலை வடிவமைக்கிறதுக்கு இந்தியா அதனுடைய டிசைனுக்கோ அல்லது டெக்னாலஜிக்கோ அல்லது பொருள் தேவைக்கோ எந்த விதத்திலும் வெளிநாடுகளை சார்ந்திருக்கவே இல்லை. முழுக்க முழுக்க எல்லாமே இந்தியாவிலே செய்யப்பட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு போர் விமான தாங்கி கப்பல். இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை டிசைன் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா எம்எஸ்எம்இ என்று அழைக்கப்படக்கூடிய மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க எல்லாருமே வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க. சாதாரண கப்பல் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் அது என்ன விமான தாங்கி கப்பல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கப்பல் கடலில் போயிட்டு இருக்கும்போதே போர் விமானங்கள் இதிலிருந்து கிளம்பி போக முடியும், இதில் வந்து தரையிறங்க முடியும். ஐஎன்எஸ் விக்ரந்த் அப்படிங்கிற இந்த விமானம் தாங்கி கப்பலை கட்டி முடித்ததன் மூலமாக இந்த மாதிரியான ஒரு கப்பலை கட்டக்கூடிய திறமை இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் இணைஞ்சிருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கப்பலை கட்டக்கூடிய பொட்டன்ஷியல் நாடுகள் அப்படின்னு சொல்லி 6 நாடுகள் தான் இருந்தது. யூஎஸ்ஏ, யூகே, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா, ஜப்பான். இப்போது இந்தியாவும் இந்த லிஸ்ட்டில் இணைந்ததன் மூலமாக உலக அரங்கில் இந்தியா தன்னுடைய நிலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்தியிருக்குது. இந்த விக்ரந்த் ஏர்கிராஃப்ட் கேரியரில் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட 2 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு மிகப்பெரிய விமான ஓடுதளம் அமைக்கப்பட்டிருக்குது. இதற்காகவே ஸ்பெஷலாக பயிற்சி பெற்ற பைலட்ஸ். இந்த கப்பல் மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே அவங்களால இந்த கப்பலுக்கு மேலே வந்து ஃப்ளைட்டை இறக்க முடியும், அவங்களால ஏற்ற முடியும். அடுத்ததா இந்த விக்ரந்த் அதனுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை பார்த்து முடிக்கும்போது தான் கடற்படையில் போரில் இது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஏர்கிராஃப்ட் கேரியருடைய நீளம் கிட்டத்தட்ட 262 மீட்டர், அதாவது 1/2 கிலோமீட்டரோட கொஞ்சம் அதிகம். இதனுடைய அகலம் கிட்டத்தட்ட 62 மீட்டர். இதனுடைய உயரம் 51 மீட்டர். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல். இதனுடைய அதிகபட்ச வேகம் 1 மணி நேரத்துக்கு 51 கிலோமீட்டர் போக முடியும். சாதாரணமாக இது 1 மணி நேரத்துக்கு 33 கிலோமீட்டர் போகும். கிட்டத்தட்ட 7500 நாட்டிக்கல் மைல் அல்லது 14000 கிலோமீட்டர் நிறுத்தாமல் இந்த கப்பலால் பயணிக்க முடியும். இந்த ஷிப்பில் 26 MiG-29 ரக போர் விமானங்கள், 4 போர் ஹெலிகாப்டர்கள், 4 சாதாரண ஹெலிகாப்டர்கள், பொருட்களை தூக்கிச் செல்லக்கூடிய 2 ஹெலிகாப்டர்கள், இத்தனையும் நிறுத்தி வைக்க முடியும். 200-300 கம்பார்ட்மெண்ட்ஸ் இந்த ஷிப்பில் இருக்குது. 1700 இராணுவ வீரர்கள் இதில் பயணிக்க முடியும். பெண் இராணுவ வீரர்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அறைகள் இதில் இருக்குது. 16 பெட்டு கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல், ஆப்ரேட்டிங் தியேட்டர், ஐசியூ இதில் இருக்குது. 4 மிகப்பெரிய பவர் ஜென்ரேட்டர்ஸ் இதில் இருக்குது. இந்த பவர் ஜென்ரேட்டர்ஸால் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் வாழக்கூடிய ஒரு குட்டி சிட்டிக்கே பவர் கொடுக்க முடியும் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், அமேசிங்கில். இவ்வளவு திறமையான சிறப்பான இந்த போர்க்கப்பலை நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு நமக்கு ஆயிருக்கிற செலவு எவ்வளோ தெரியுமா? 20,000 கோடிகள். இந்த ஷிப்பை கட்ட ஆரம்பித்தது 1999. 2013 இதை கடலில் இறக்கிறணும் அப்படிங்கிறது தான் திட்டம். ஆனால் எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் டெக்னாலஜியோ டிசைனோ பணமோ எதுவுமே கடன் வாங்காமல் 20,000 கோடிகளில் செலவு பண்ணி ஒரு ஷிப்பை கட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் பல தடைகள், அந்த பல தடைகளையும் தாண்டி இப்போ 2022 நேற்று இந்த கப்பல் கடலுக்குள்ளே இறங்கியிருக்குது. இந்த விக்ரந்தனுடைய ஃப்ளைட் ஏறி இறங்கக்கூடிய சைஸ் 2 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவு சைஸ் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஆனாலும் இந்த சைஸ் ஃப்ளைட் வந்து ஏறி இறங்குறதுக்கு ஒரு சின்ன சைஸ் தான். ஏன்னா நம்ம வந்து ஏர்போர்ட்லாம் பார்த்துருக்குறோம், எவ்வளோ பெருசாக அந்த ஏர்போர்ட் இருக்கும், எவ்வளோ தூரம் ரன்வே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். அப்போ இந்த சின்ன இடத்துல எப்படி இந்த போர் விமானங்களால் ஏறி இறங்க முடியும்? இந்த போர் விமானங்களை மேலே பறக்க வைக்கிறதுக்கு ஸ்லிங்ஷாட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை பயன்படுத்துவாங்க. ஸ்லிங்ஷாட் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், உண்டிவில்
எப்படி இந்த உண்டியல் வந்து வேகமாக வந்து அந்த கல்லை வந்து முன்னால் தள்ளுதோ அதே மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்து இதில் வச்சுருப்பாங்க. இந்த மெக்கானிசம் வந்து இந்த ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகி போகும்போது அதை வேகமாக புஷ் பண்ணி விடுறதுக்கு இந்த மெக்கானிசம் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்லிங்ஷாட் அதை வேகமாக புஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஓடுதளத்தினுடைய எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளைவாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேகமாக போய் அந்த வளைவில் அப்படி மேலே ஏறும்போது அதுவும் ஒரு புஷ்ஷை கொடுக்கும். இதன் மூலமாக இந்த போர் விமானங்கள் வந்து ஈஸியாக மேலே ஏறிடும். ஆனால் ஏறுறத விட இறங்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுவும் இந்த ஷிப் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே அதில் வந்து ஏர்கிராஃப்டை இறக்குறது அப்படிங்கிறது உண்மையிலே சேலஞ்சிங்கான விஷயம்தான். ஸோ இதற்காக ஸ்பெஷலாக பயிற்சி பெற்ற விமான ஓட்டிகள் அதில் இருப்பாங்க. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக கேமராவுடைய உதவி, கம்ப்யூட்டர் உதவி எல்லாமே சேர்த்து ரொம்ப அழகாக வந்து அதில் இறக்கிடுவாங்க. சரி, இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் நமக்கு போரில் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸாக கொடுக்கும்? ஒரு போரில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த அளவுக்கு நாம் அந்த நாட்டுக்கு ரொம்ப அருகில் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அந்த நாடு கூட சண்டை போட முடியும். ரொம்ப தூரத்தில் இருக்கிற நாட்டில் இங்கேருந்து போய் பறந்து போய் சண்டை போட்டு வர்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வந்து அந்த நாட்டு பக்கத்தில் போகும்போது நம்ம கிட்டத்தட்ட நம்முடைய தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை இந்த மூணு படையுமே ஒரே நேரத்தில் கொண்டு போய் அங்கே இறக்கிடுறோம். இது வந்து போரில் மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜஸாக கொடுக்கும். இவ்வளவு ஏன் இந்த மாதிரியான ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருந்துச்சு அப்படின்னா நிறைய நாடுகள் நம்மக்கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கே தயங்குவாங்க. கடைசியாக ஒரு எத்திக்கல் க்வெஸ்சன், இது சரியானது தானா? ஏன்னா போர் அப்படிங்கிறது வேதனை மிக்கது. அப்போ இப்படிப்பட்ட போர் கருவிகளை உருவாக்குறது அப்படிங்கிறதும் தவறான ஒரு விஷயம் தானே? அடுத்த ஒரு கேள்வி, இது நமக்கு தேவையா? அதாவது இந்தியா மாதிரியான ஏழை மக்கள் அதிகமாக இருக்கிற நாட்டில் 20,000 கோடி பணம் செலவு பண்ணி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணுமா? இந்த பணத்தை வந்து நாட்டில் பல நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணலாமே, இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் வந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது சரிதான், இது நமக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அடிப்படையில் இந்தியா வந்து ஒரு நல்ல நாடு. இந்தியா யார்கிட்டையும் வம்புக்கு சண்டைக்கு போக மாட்டோம். அடுத்ததாக இந்தியாவுக்கு வந்து நிலம் பிடிக்கிற கொள்கை, அதாவது நாடு பிடிக்கும் கொள்கை வந்து நமக்கு கிடையாது. இன்னொரு நாட்டில் போய் சண்டை போட்டு அந்த நாடை வந்து நம்முடைய நாடாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த கொள்கையை வந்து அடிப்படையில் நமக்கு கிடையாது. உலக அரங்கில் பெரும்பாலும் இந்தியா எல்லா சூழ்நிலையும் நடுநிலை வைக்கிறதுக்கு தான் விரும்பும். இப்போ கடைசியாக நடந்த ரஷ்யா உக்ரைன் சண்டையிலையும் கூட இந்தியா வந்து எந்த ஒரு சைடுமே எடுக்கலை. ரெண்டு பேருக்கும் நடுவிலிருந்து நீங்கள் இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி நான் இப்போ இந்தியா மாதிரியான ஒரு நல்ல நாட்டுக்கு இது தேவையா? நம்ம யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகல அப்படின்னாலும் உலக அரங்கில் நடக்கிற அரசியலில் பல சூழல்கள் எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த சூழலில் நம்ம யாரும் எதிரியாக நினைக்கல, ஆனால் நம்மளை வந்து எதிரியாக நினைக்கிறதுக்கு பல நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஒருவேளை ஒரு நாடு கோபத்திலேயோ அல்லது ஒரு தவறான புரிதலையோ இந்தியா நாட்டுக்கு மேலே போருக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு போர் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது முழு நாட்டையும் தான் பாதிக்கும். அதனால இந்த INS விக்ரந்த் அப்படிங்கிறது நாம் வம்படிக்கு யாருக்கிட்டையாவது சண்டைக்கு போகிறதுக்கு போருக்கு போகிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவி அல்ல. மாறாக ஒருவேளை வேற யாராவது நம்மளை சீண்டி பார்க்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் எங்களை தாக்க வந்தீங்க அப்படின்னா எங்களாலையும் தாக்க முடியும், எங்களாலையும் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி உலக அரங்கில் சத்தமாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இந்த விக்ரந்த் இருக்குது. விக்ரந்த், இந்தியாவின் வலிமை, இந்தியாவின் பெருமை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.